ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சம்மர்சிபிள் மோட்ரு எப்படி ஜாயின்ட் அடித்து ஃபிட்டிங் பண்ணி இறக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது முதல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ட் தான் மெயின் மோட்ரு இது பண்ணுறதுல. அதுவும் ஜாயின்ட் எப்படி அடிக்கணும்னா, அந்த கிராஸ் டு கிராஸ் அடிக்கணும். அந்த ஜாயின்லேயும் இந்த ரன்னிங் ஜாயின்ட் அடியாமல் இந்த அன்ஜாயின்ட் போட்டு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு தூக்குறப்ப வந்து அந்த ஜாயின்ட் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். மெயின் வந்து ஜாயின்ட் தான், ஃபஸ்ட்டு ஜாயின்ட் அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஆரம்பிக்கணும். அது பாருங்கள் போகிறோம், அன்ஜாயின்ட் போடணும். நம்ம அன்ஜாயின்ட் போட்டோம்னா நம்ம ஜாயின்ட் இழுத்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அருகாது. பக்காவும் ஜாயின்ட் ப்ராப்பரான ஜாயின்ட் போகணும்னா அன்ஜாயின்ட் போடுறது நல்லது, சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஜாயின்ட். அது வந்து மூணு ஒயரும் வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் ஒரு கிராஸ் இந்த பக்கம் வராது, சென்டரில் வந்து அந்த ஜாயின்ட் வர மாதிரி மூணு ஒன்றா இருக்கக்கூடாது. போட்டு வாட்டர் ப்ரூஃப் டேப்பு, இப்போ வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு பக்காவாக நம்ம லீக் தண்ணி லீக் ஆகாமல் டேப் அடிச்சிடணும். மெயின் அதுதான். அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து ஜாயின் அடிச்சது நமக்கு முன்ன பொண்ணு இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போரில் இருக்கிறப்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். பெரிய போரில் இருந்தால் பிரச்சனை இல்லை, சின்ன போரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா ரொம்ப இருக்கும். கரெக்டாக அடிச்சிங்க, அவ்வளோதான். ஜாயின் அடிச்சு வேலை பண்ணிட்டு டேப் பக்காவாக அடிச்சிருங்க. லீக்கேஜ் இல்லாமல் தண்ணி லீக் இல்லாமல் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு திரும்ப தூக்கிறது வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, மோட்டருக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, நல்ல சுத்தமான தண்ணியை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஏர் ஃப்ரீயாக இருக்கும், தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியே ஆகுது, நல்லாயிருக்கும். அடுத்து ஜாயிண்ட்டுக்கு அடுத்து மோட்டர் தண்ணி ஊற்றுறது தான் அடுத்த ஸ்டெப்பு. இதை முதல்ல பார்த்துங்க, தண்ணி ஃபுல்லாகி உங்களுக்கு வெளியே வரமாக பார்த்துக்கணும். ஏர் ரிலீஸ் எந்த வந்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக குப்பிடிக்கு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு இதை பார்த்துட்டு நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நெட்டை ஃபுல் டைட் வச்சு மூடிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, முடியாது. அடுத்து நம்ம ஃபுல் டைட் வச்சு நம்ம நெட்டை ஃபுல்லாக காட்டர் பண்ணு லாக் ஆகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அந்த போரை உள்ள சுற்றி பார்த்தீங்கன்னா சுத்தம் உங்களுக்கு டைட் வச்சதுக்கப்புறம் மோட்டரை வந்து ஓப்பன்லேயே வச்சு ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் ஓட விட்டு பார்த்துட்டு இறக்குறது நல்லது. ஏன்னா நம்ம மோட்டர் இறக்குறதுக்கப்புறம் ஓடாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெப்போ பிடிச்சிருக்கும், ஓடாமல் இருந்துச்சுன்னா நம்மளை திரும்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி செக் பண்ணுறது நல்லது. அப்போ இந்த கட்டியிருக்கோம் பாருங்கள், போரில் வந்து மோட்டரையும் ஜாயின் பண்ணி நம்ம காப்பர் கம்பி போடாமல் டேரெக்டாக நம்ம கட்டிட்டோம்னா தூக்கி இறக்குற ஃபுல்லோடு வந்து உங்களுக்கு கயிறிலே வரும். காப்பரில் வந்து சில நேரத்தில் மடங்கிக்கும் இது பண்ணிக்கும், அதனால் நம்ம டேரெக்டாக தான் கட்டியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம டேப் அடிக்கணும். ஜாயிண்ட் எப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயின் அடித்தது ஃபுல்லாக வந்து நம்ம டேப் அடிக்கணும். திரும்ப அடிக்கிறோம் பாருங்கள், ஜாயிண்ட் வந்து எது ஒரு இருக்கோ அது ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு அப்புறம் வந்து பத்தடிக்கு பத்தடி ஒரு டேப் ரெண்டு டேப் அடிக்கணும். உங்கள் அப்போ தான் வந்து போர் தூக்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து நாட் ஆகாமல் இருக்கும். ஓகே, அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க, அடியில் எதுவும் மண்ணு இருக்கும் அடிச்சுட்டு அப்புறமேல் போரை ரெண்டு பேர் பிடிச்சி இறக்கிதுங்க. ஃபுல்லாக இறக்கிட்டு இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம வந்து ரெண்டு பேரும் மூணு பேருந்தான் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேர் இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணால் அந்த கயிறை வந்து காலை லோடு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் லோடு வந்து கையில் கொடுக்க தேவையில்ல, அந்த சுற்றுற பாருங்க, காலில் சுற்றிட்டோம்னா நம்ம ரெண்டு பேர் இருந்தாலும் ஈஸியாக மோட்டர் இறக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஃபுல் நைட் டைட் பண்ணிடுங்க. இது நீங்கள் நினைக்கலாம் என்னடா எல்லாமே மோட்டர் சம்மந்தமாக வீடியோ போடுறாங்களே, ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம மோட்டர் சம்மந்த வீடியோ போட்டாலும் இது வந்து இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு எதுவும் கிடச்சினா அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபுல் டைட் போர் ப்ளஸ்லாம் போட்டு மூடிட்டு நம்ம பக்காவாக சேஃப்டியாக பண்ணிட்டோம்னா மண் என்ன உள்ளே போகாமல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடுத்து டெஸ்டிங் வந்து தண்ணியை ஓப்பன்லேயே வச்சு தண்ணியை செக் பண்ணிக்கிங்க. வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம தண்ணி பைப் லைன் இறக்குறப்பே நம்ம எவ்வளோ லெவலில் இருக்குது தண்ணியும் பார்த்துக்கணும் அதிகம். ஓகே, தண்ணி போட்டோடனே டேரெக்டாக நம்ம கை வச்சிடக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டர் போட்டுட்டு நம்ம எர்த்து எடுத்து லீக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணியிலே கை வச்சு செக் பண்ணணும். ஓகே, அதுவும் எப்படின்னா நம்ம வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள், பேக் சைடில் தான் கை வச்சு பார்க்கணும், ஃப்ரண்டில் வச்சோம்னா க்ளோஸ் ஆகிரும். எப்போதுமே மோட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு எல்லையில் வந்து பேக் சைடு நம்ம எப்படி ஃப்ரெண்டில் வைக்காமல் பேக் சைடு அந்த வைக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா கை க்ளோஸ் ஆகாது எடுத்துக்கலாம். இப்படி வச்சோம்னா க்ளோஸ் ஆகிரும், எடுத்தீங்களா கை செக் பண்ணிவிட்டு அப்புறமேல ஒரு வாளியை வச்சு நம்ம தண்ணியை வந்து பிடிச்சி பார்க்கணும். எதுக்குன்னா மண்ணுன்னு வருதான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் மண் வந்துச்சுன்னா, ஓவராக மண் வந்துச்சுன்னா மோட்டர் வந்து ஸ்டெக் ஆகிட்டு திரும்ப தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மண் வருதான் செக் பண்ணிவிட்டு போர் கரெக்டாக ஊதிட்டா பிரச்சனை இல்லை, ஊதலைனா மண் ஓவராக வரும், ஓடி கொஞ்சம் நேரத்தில் நின்று சில மண் வந்து சில அரெஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம செக் பண்ணுறது நல்லது.
உள்ளே உங்களை கண்டினியூவாக ஒரே இடத்துல ஊற்றுதான் பார்க்கணும், அதுவும் மாதிரி தானே பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து ஊற்றுறது கம்மியாக இருந்துச்சுன்னா ஏறி இறங்கும், அதையும் செக் பண்ணிக்கணும். மோட்டர்லையும் கம்மியாக இருந்தாலும் நமக்கு பண்ணும். ஓகே, இப்போ தண்ணி பிடிச்சி நம்ம மண் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம், மண் எதுவும் இல்லை, கிளியராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டரோட இது முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோ நல்ல பயனுள்ள வழி தான்.